நூல் நூறுப்பு பகுதியில் அடுத்து இரண்டு புள்ளி எட்டு பாடமான நூல் பரிசோதனை யான் டெஸ்டிங் பற்றி காணலாம் இப்பாடத்தில் நூல் நம்பர் சோதித்தல் நூலின் முறுக்கம் சோதித்தல் நூலின் வலிமையை சோதித்தல் மற்றும் நூலின் சீர்தன்மையை சோதித்தல் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் இலையின் நூல் மற்றும் துணி ஆகிய மூன்று நிலைகளிலும் அதனுடைய தரத்தை தொடர்ந்து கண்காணிப்பது அவசியமாகிறது பல்வேறு விதமான சோதனைகளையும் இயந்திரங்களையும் உபயோகித்து இழை நூல் மற்றும் துணி ஆகியவற்றின் தயாரிப்பில் நிகழும் குறைபாடுகளை எளிதில் கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் மேலும் அரசின் தரக்கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தவும் வாடிக்கையாளர்கள் விரும்பும் முறையில் பொருட்களின் நிலையை மேம்படுத்தவும் விற்பனையை அதிகப்படுத்தவும் இச்சோதனை முறைகள் அவசியமாகின்றன பல்வேறு பரிசோதனை முறைகளில் பயன்படுத்தப்படும் கருவிகளின் அமைப்பையும் அவை செயல்படும் முறைகள் மற்றும் தர பரிசோதனை முடிவுகள் ஆகியவற்றை பற்றி இப்பாடத்தில் காண்போம் முதலில் நூல் நம்பர் சோதித்தல் யான் கவுண்ட் டெஸ்டிங் நூலின் நம்பரை சோதிக்க கீழ்காணும் சோதனை உபகரணங்கள் உபயோகத்தில் உள்ளன என்னவென்று பார்ப்போம் முதலில் ரேப்ரீல் நோட்ஸ் பேலன்ஸ் சாதாரண இயற்பியல் தராசு போன்று காணப்படுது பிஸ்லி பேலன்ஸ் சிறு வகையான தராசு இதில் ரேப்ரீல் ராப்ரீலில் நூலின் நீளம் மற்றும் எடையை கொண்டு நூலின் நம்பர் சோதிக்கப்படுகிறது இச்சோதனைக்கு முதலில் ரேப்ரீல் உபயோகப்படுத்தி நூற்றி இருபது கஜம் கொண்ட பதினாறு கன்னிகளை பின் தயார் செய்து கொள்ள வேண்டும் படத்தில் ரேப்ரீல் காட்டப்பட்டுள்ளது பல்வேறு வண்ணங்களில் நூல்கள் இதில் சுற்றப்படுகின்றன அறுவணவடி உள்ள இது ரீலிங் சட்டத்தில் இந்த நூல் சுற்றப்படுகிறது அடுத்து நோல்ஸ் பேலன்ஸ் என்பது இச்சோதனை முதலில் ரேப்ரில் உபயோகித்து நூற்றி இருபது கெஜம் நீளம் கொண்ட பதினாறு கன்னிகள் அல்லது குள்ளைகள் லீஸ் சிக்ஸ்டீன் லீஸ் தயார் செய்து கொள்ள வேண்டும் இச்சோதனை ஆங்கில முறையில் நூலின் நம்பரை நேரடியாக அறிய பயன்படுகிறது கோன் மற்றும் சிட்ட வடிவில் நீளம் அதிகமுடிய நூலின் நம்பரை அறிய பயன்படுகிறது சாதாரண இயற்பியல் தராசை போல நோல்ஸ் பேலன்ஸ் இயங்குகிறது பேலன்ஸின் பின்பகுதியில் ஒரு செவ வடிவ அளவீட்டு கருவில் பல்வேறு நூலின் நம்பர்கள் கீழ்கின்றதாக பிரித்து குறிக்கப்பட்டிருக்கும் இந்த அட்டவணையை குறிப்பேட்டில் குறித்து கொண்டு நன்கு மனநம் செய்து கொள்ளவும் மேலே குறிப்பிட்ட ஏ முதல் ஜி அளவீடுகளுக்கு தக்கவாறு வட்டவடிவ இடைக்கற்கள் ஏழு உள்ளன மேலும் இதில் உள்ள பீமில் நகரக்கூடிய இடைப்பட்டை ஒன்றும் உள்ளது நால்ஸ் பேலன்ஸ் பலம் காட்டப்பட்டுள்ளது அடுத்து பீஸ்லி பேலன்ஸ் இச்சாதனத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட சிறு தூணியில் உள்ள பாவு மற்றும் ஊடை நூலின் நம்பரை அறியலாம் இச்சாதனம் நிர்ணயிக்கப்பட்ட நீல எடை அளவுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது ஏ என்ற தூணின் மேல் பகுதியில் பி என்ற குறுக்கு சட்டம் பொருத்தப்பட்டுள்ளது பி குறுக்கு சட்டத்தின் முனைப்பகுதி சி என்ற தூணில் உள்ள குறிமுள்ளுக்கு எதிரில் மேலும் கீழும் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு தூண்களையும் சமமட்டத்தில் அமைக்க ஸ்க்ரூ டி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது பி என்ற குறுக்குச் சட்டத்தின் மறுமுனையில் நூலை தாங்க கொக்கி ஈ ஒன்று தொங்கவிடப்பட்டுள்ளது இதில் ஊடை நூலின் நம்பரையும் அறியலாம் பிஸ்லி பேலன்ஸ் தோற்றம் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து நூலின் முறுக்கம் சோதித்தல் யான் டெஸ்டிங் முறுக்கம் எதற்காக வலையை அளிக்கப்படுகிறது நூலின் வலிமைக்காக நூல் போகாமல் இருப்பதற்காக முறுக்கம் அளிக்கப்படுகிறது அந்த முறுக்கம் சரியாக உள்ளதா தேவையான அளவு முறுக்கங்கள் உள்ளனமா என்பதை சோதிக்க வேண்டும் முறுக்கம் என்பது என்ன இழைகள் ஒன்று ஒன்று முறுக்கப்பட்டு நூல் உருவாக்கப்படுகிறது நூல் தயாரிப்பில் தேவையான அளவு முறுக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன முறுக்கம் இரண்டு வகைப்படும் அவை ஒன்று எஸ் ட்விஸ்ட் இரண்டு ஜெட் ட்விஸ்ட் ஆகும் நூல் முறுக்கம் அறியும் கருவி என்ன சிங்கிள் யான் ட்விஸ்டஸ்டர் இக்கருவியை பயன்படுத்தி தனி நூலில் ஒரு அங்குலத்தில் உள்ள முறுக்கங்கள் எண்ணிக்கையை அறியலாம் இம்முறையில் நூலில் உள்ள முறுக்கங்களை நீக்கி முறுக்கங்கள் எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறது ஒரு அடி நீளம் ஐம்பது நூல்கள் இக்கருவியில் சோதிக்கப்பட்டு சராசரி கணக்கிடப்படுகிறது இக்கருவியில் இரண்டு வகை பிடிப்பான்கள் உள்ளன ஜாஸ் இவற்றில் ஒன்று சுழலக்கூடியது பி மற்றொன்று சுழலாமல் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது ஏ நூலின் சி ஒரு முனை சுழலக்கூடிய பிடிப்பானில் இணைக்கப்படும் நூலின் கடைசி பகுதி நிலையான பிடிப்பானில் பொருத்தப்படும் பர்ச்சகர்களின் மூலம் சுழலக்கூடிய பிடிப்பான் இயக்கப்படுகிறது முறுக்குகளின் எண்ணிக்கையை அறிய ஒரு டயல் எஃப் பொருத்தப்பட்டுள்ளது இது தனி நூல் முறுக்கு மறியும் கருவி அடுத்து டென்ஷன் ட்விஸ் டெஸ்டர் அழுத்தம் அழுத்தத்தினால் டிஷ் அறிதல் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி முறுக்கு நூலின் ஓர் அங்குலத்தில் உள்ள முறுக்கங்களை நீக்கி மீண்டும் முறுக்கேற்றி நூலில் உள்ள முறுக்கங்களை எண்ணிக்கையை அறியலாம் இது டென்ஷன் டிஸ்டெஸ்டர் இந்த சாதனத்தில் இரண்டு பிடிப்பான் உள்ளன நிலையான பிடிப்பான் உள்ள தூணின் மேற்புறத்தில் குவாட்ரன்ட் ஒன்று பொருத்தப்படும் குவாட்ரன் என்றால் கால் வடிவில் உள்ளது இந்த குவாட்ரண்டில் மேல் நகரும் குறிமுல் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சுழறக்கூடிய பிடிப்பானை சுழற்றுவதற்கு கைப்பிடி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது நூலின் நீளத்தை தேவையான அளவு பிடிக்க நிலையான பிடிப்பான் அமைந்துள்ளது நூலின் வலிமையை சோதித்தல் இவை இரண்டு வகைப்படும் ஒன்று தனிநூல் வலிமையை சோதிக்கும் கருவி சிங்கிள் யான்ஸ்ட் டெஸ்டர் இரண்டு புஞ்சத்தின் வலிமையை சோதிக்கும் கருவி லீ ஸ்டென்த் டெஸ்டர் தனிநூல் வலிமையை சோதிக்கும் கருவி இக்கருவி தற்காலத்தில் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதில்லை ஏனெனில் ஒரு சிட்டத்தில் நூலில் பல்வேறு இடங்கள் வலிமை சோதிக்கும் பொழுது நிறைய வேறுபாடுகள் வருவதால் இந்த முறை தவிர்க்கப்படுகிறது கண்ணி வலிமையை சோதிக்கும் கருவி அல்லது ஒன்லி ஸ்ட்ரென்த் டெஸ்டர் தற்காலத்தில் இந்த கருவியை நூலின் வலிமை சோதிக்க அதிகமாக பயன்படுகிறது இக்கருவியில் ஒரு கண்ணி அல்லது புஞ்சம் ஒன்லி ஆனது கொக்கியில் மாட்டப்பட்டு தொடர்ச்சியாக எடை தொங்கவிடப்பட்டு அதிகரிக்கப்படுகிறது ஒரு இடத்தில் கண்ணியானது எடையை தாங்க இயலாமல் அருந்துவிடும் அந்த இடத்தில் எடையின் அளவை கொண்டு நூலின் வலிமை நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு புஞ்சத்தினும் மற்றொரு புஞ்சத்தினிடையே காணப்படும் இந்த வலிமையில் அளவு அதிக வித்தியாசம் இல்லாதால் இந்த முறையை மிக அதிக அளவில் பயன்படுகிறது ஒரு புஞ்சத்தின் வலிமையை சோதிக்கும் கருவி படத்தில் காட்டப்பட்டுள்ளது நூலின் சீர்தன்மை சோதித்தல் யான் யூமென்னஸ் டெஸ்டிங் பொதுவாக நூலின் தன்மையானது இலையின் நீளத்தை பொறுத்து அமைகிறது நீண்ட இலையிலிருந்து தயாரிக்கப்படும் நூல் நல்ல சீர்தன்மையும் குட்டை இலையிலிருந்து தயாரிக்கப்படும் நூல் குறைவான சீர்தன்மையும் பெற்றுள்ளது இந்த சீர்தன்மையானது துணியின் சாய நிலைப்புத்தன்மையை தன்மையை மிருதத்தன்மையும் பொலிவு ஆகியவற்றை பாதிப்பதால் நூலின் சீர்தன்மை சோதிப்பு மிகவும் அவசியமாகும் நூலின் சீர்தன்மை என்பது அந்த நூலில் குறிப்பிட்ட இடம் காணப்படும் நூல் முடிச்சுகள் மெல்லிய மற்றும் தடித்த இடங்களின் எண்ணிக்கையை பொறுத்தே கணக்கிடப்படுகிறது சீர்தன்மையை அறியும் முறைகள் யாவை பார்த்து அறியும் முறை விஷுவல் மெத்தட் கருவியின் மூலம் சோதனை செய்யும் கருவி டெஸ்டர் மெத்தட் பார்த்து அறிதல் முறையில் பயன்படுத்தும் கருவி பிளாக்போர்ட் டெஸ்டர் ஆகும் இதை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பிளாக்போர்டு சீர்தன்மை சோதனை செய்ய உஸ்டர் ஈவன்எஸ் டெஸ்டர் அண்ட் வாக்கன் டெஸ்டர் ஃபீல்டன் வாக்கர் யூஎன்எஸ் ரெக்கார்டர் ஆகிய சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதில் ஏ என்று கொடுக்கப்படுவது சிறுதன்மை மிகுந்த நூல் எஃப் என்பது சிறுதன்மை நூல் இது பார்த்த அறிதல் முறையில் கணக்கிடப்படுகிறது நீங்கள் மேல் வகுப்புகளில் பாலிடெக்னிக் டிப்ளமா அல்லது என்ஜினியரிங் காலேஜ் செல்லும் பொழுது அங்கே இந்த யான் டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உஸ்டர் யூஎன்எஸ் டெஸ்டர் ஃபீல்ட் வாக்கர் இவற்றையெல்லாம் நேரடியாக சோதனை செய் செய்து பயிற்சியில் ஈடுபடலாம் செய்முறை பயிற்சியில் இவையெல்லாம் ஒரு சோதனையாக உங்களுக்கு வழங்கப்படும் இந்த சோதனை இயந்திரங்கள் நூற்பாலையிலும் காணப்படுகின்றன மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியில் அனைத்து சோதனை கருவிகளும் வைக்கப்பட்டிருக்கும் இவற்றை பார்வையிட்டு தர பரிசோதனை பற்றிய விவரங்களை குறித்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேல்நிலை முதலாம் ஆண்டு நெசவியல் தொழில்நுட்பம் பாடத்தில் அழகு இரண்டு நூல் நூற்பு பகுதியில் ஒன்பதாம் பாடமான நூல் நம்பர் கணக்கீடுகள் காணலாம் யான் கவுண்ட் கால்குலேஷன் இப்பாடத்தில் பல்வேறு நூல் நம்பர் கணக்கீடு முறைகள் பற்றியும் முறுக்கு நூல் நம்பர் அதாவது இரட்டை நூல் அல்லது டபுள் டேயான் அவற்றின் நூல் நம்பர் கணக்கிடும் முறையை பற்றியும் அறியலாம் ஆரம்ப காலங்களில் நூலின் பருமனை கொண்டு நூலை மெல்லிய நூல் நடுத்தர நூல் பருமனான நூல் என பிரித்தார்கள் பலதரப்பட்ட பருமன் வகைகளையும் இம்முறையிலால் சரியாக வேறுபடுத்தி காட்ட இயலவில்லை பின்னர் நூல் நம்பர் என்பது நூலின் எடைக்கும் நீளத்திற்கும் உள்ள தொடர்பை கணக்கிட்டு அறியும் முறையானது தற்காலத்தில் அனைத்து நூல்களுக்கும் நம்பர் கணக்கிடும் முறை வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே பலவையான நூல் நம்பர் கணக்கிடும் முறைகளை அறிந்து கொள்ளுதல் அவசியமாகும் நூல் நம்பர் கணக்கீட்டில் அதில் உள்ள பல்வேறு விளக்கங்களையும் பயன்படும் முறைகளையும் இங்கு காண்போம் முதலில் நூல் நம்பர் கணக்கிடும் முறைகள் யாவை அவற்றை பற்றி பார்ப்போம் நூலின் நம்பர் என்பது நூலின் தடிமனான தடிமனை குறிப்பிடுவதும் ஒரு அழகாகும் இந்த நம்பர் நூலின் எடை அலகையும் நீளத்தின் அளவையும் தொடர்படுத்தி கணக்கிடப்படுகிறது நூல் நம்பரிடும் பொது முறைகள் பொதுவாக இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது அவை ஒன்று எதிர்முறை இரண்டு நேர்முறை எதிர்முறை என்பது இன்டைரக்ட் சிஸ்டம் நேர்முறை டைரக்ட் சிஸ்டம் ஏன் எதிர்முறையை முன்னே கொடுக்கப்பட்டோன்னா அதுதான் பழங்காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட வந்தது பருத்திக்கு எதிர்முறையில்தான் நூல் நம்பரிடப்படுகிறது நேர்முறை நேர்முறையிடப்படுவது பட்டு மற்றும் செயற்கை இலை இருக்குது நேர்முறை பயன்படுகிறது எதிர்முறை இம்முறையில் ஒரு குறிப்பிட்ட இடையலகில் எத்தனை நீள அழகுகள் உள்ளதோ அதுவே நூலின் நம்பர் ஆகும் இம்முறையில் நூலின் நம்பர் அதிகரிக்க அதிகரிக்க அது தடிமன் குறையும் எதிர்முறையில் இங்கே பருத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா நூறா நம்பர் மெல்லிசாக இருக்குது நூல் நம்பர் அதிகரிக்காதீங்க தடிமன் குறைகிறது அதே பத்தாம் நம்பர் பத்தாம் நம்பர் நூல் நூல் நம்பர் குறைய குறைய நான் அந்த தடிமன் அதிகரிக்கிறது இதுதான் எதிர்முறை நேர்முறையில் ஒரு குறிப்பிட்ட அளவு எவ்வளவு எடை அளவு உள்ளதோ அதுவே நூலின் நம்பர் ஆகும் இம்முறையில் நூலின் நம்பர் அதிகரிக்காதீரிக்க அந்த தடிமனம் அதிகரிக்கும் இப்போ நேர்முறையில் ஒரு பாலிஸ்டர் எடுத்துக்கிறோம் அதனுடைய கவுண்ட் தேர்ட்டி டூ டீனியர் தேர்ட்டி டூ டீனியர் என்பது மெல்லிஸாக இருக்கும் அது எண்பது டீனியர் மொத்தமாக இருக்கும் இவ்விரண்டு டீனியர் அளவில் பாலிஸ்டர் இலைகள் இங்கே அதிகமாக புழக்கத்தில் உள்ளன எனவே நேர்முறை என்பது நூலி நம்பர் அதிகரிக்க அதிகரிக்க அது தடிமனம் அதிகரிக்கும் நூலி நம்பர் குறைய குறைய அது குறையும் அடுத்து எதிர்முறையில் என்னென்ன வகைப்பாடு உள்ளன பருத்தி நூலில் நம்பரிடும் முறைகள் காட்டன் யான் கவுண்டிங் சிஸ்டம்ஸ் இதில் எத்தனை முறை உள்ளது ஆங்கில நூல் நம்பரிடும் முறை என்இ இ கேபிட்டல் என் ஸ்மால் ஜி கேபிட்டல் என் ஃபார் நம்பரிங் ஸ்மால் ஜி ஃபார் இங்கிலீஷ் சிஸ்டம் நம்பரிங் இன் இங்கிலீஷ் சிஸ்டம் ஆங்கில நூல் நம்பரிடும் முறை என்இ மெட்ரிக் நூல் நம்பரிட முறை என்எம் இன் மெட்ரிக் சிஸ்டம் ஃப்ரெஞ்சு நூல் நம்பரிட முறை என்எஃப் இன் ஃப்ரெஞ்சு சிஸ்டம் இன்னும் மேலும் சில முறைகள் ஒஸ்ட் முறை முறை லினன் முறை இவையெல்லாம் கம்பளிக்கு மற்ற இலைகளுக்கும் பயன்படுகிறது பருத்தி நூல் நம்பரி முறையில் விளக்கமாக பார்க்கும் பொழுது காட்டன் யான் கவுண்டிங் சிஸ்டம்ஸ் ஒன்று ஆங்கில நூல் நம்பரிடம் முறை என் இங்கிலீஷ் கார்டன் கவுண்டிங் சிஸ்டம் ஒரு பவுண்டு எடையுள்ள நூலில் ஒன் எல்பின்னு போடணும் அதுதான் பவுண்டு ஒன் எல்பி எட்நூற்றி நாற்பது கெஜம் நீளமுள்ள சிட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை வருகிறதோ அதுவே அந்த நூலின் நம்பராகும் எட்நூற்றி நாற்பது கெஜா நீளம் சிட்டங்கள் ஒரு சிட்டத்தின் நீளம் எட்நூற்றி நாற்பது கெஜம் அது வந்து எத்தனை சிட்டங்களை எடுத்து எடை போடுறீங்களோ அது ஒரு பவுண்டு வந்துருச்சுன்னா அந்த சிட்ட எண்ணிக்கை தான் நூலின் நம்பர் இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் நம்பர் ஆஃப் ஹேங்ஸ் ஹேங்க் மீன்ஸ் எயிட் ஃபார்ட்டி யார்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஹேங்ஸ் வேயிங் ஒன் பவுண்ட் திஸ் இஸ் ஏன் கவுண்ட் ஆர் யார் நம்பர் எடுத்துக்காட்டு எயிட்டிஸ் என்னி என்பது ஒரு பவுண்டு இடையுள்ள நூலில் எட்நூற்றி நாற்பது கேஜன் நீளம் கொண்ட சிட்டன் எண்ணிக்கை எண்பது என வருவதால் இந்த நூலின் நம்பர் நூலின் நம்பர் எயிட்டிஸ் என்னி ஆகும் மெட்ரிக் நூல் நம்பர் முறை என்எம் ஒரு கிலோகிராம் எடையுள்ள நூலில் ஆயிரம் மீட்டர் நீளமுள்ள நூல் சிட்டன் எண்ணிக்கை எத்தனை வருகிறதோ அதுவே அந்த நூலின் நம்பர் ஆகும் இப்போ இதில் என்ன ஆச்சு பழைய சிஸ்டத்தில் இங்கிலீஷ் சிஸ்டத்தில் ஒரு பவுண்டுன்னு இருந்தது இதில் ஒரு கிலோகிராம் மாற்றிட்டாங்க அதில் எட்நூற்றி நாற்பது கெஜம்னு இருந்தது இதில் ஆயிரம் மீட்டர்னு மாற்றிட்டாங்க அதுதான் மெட்ரிக் மீட்டரில் கொடுக்கக்கூடிய அளவுகளை தான் மெட்ரிக் என்று கூறுகிறார்கள் ஒரு கிலோகிராம் எடையுள்ள நூலில் ஆயிரம் மீட்டர் நீளமுள்ள நூல் சிட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை வருகிறதோ அதுவே அந்த நூலின் நம்பர் ஆகும் எடுத்துக்காட்டு டென்ஸ் எண்ணம் என்பது ஒரு கிலோகிராம் இடையில் உள்ள நூலில் ஆயிரம் மீட்டர் நீளம் கொண்ட சிற்ற எண்ணிக்கை பத்து அந்த பத்து என்பது அதனுடைய சிற்றங்கூல எண்ணிக்கை தான் அடுத்து ஃப்ரெஞ்சு நூல் நம்பர் முறை என்எஃப் இது மெட்ரிக்ல பாதி என்ன மெட்ரிக்ல ஒரு கிலோகிராம் போட்டோம் இதில் ஃப்ரெஞ்சு நூலில் அரை கிலோகிராம் அரை கிலோகிராம் இடையுள்ள நூலில் ஆயிரம் மீட்டர் நீளமுள்ள நூல் சிற்ற எண்ணிக்கை எத்தனை வருகிறதோ அதுவே அந்த நூலின் நம்பர் ஆகும் எடுத்துக்காட்டு தர்ட்டிஸ் என்ப் என்பது அரை கிலோகிராம் அடையுள்ள நூலில் ஆயிரம் மீட்டர் நீளம் கொண்ட சிற்றின் எண்ணிக்கை முற்பு ஆகும் இதுவே பிரெஞ்சு நூல் நம்பரிடம் முறை அடுத்து ஸ்டெட் முறை ஸ்டெட் நூல் நம்பரிடம் முறை என்ன பார்க்கலாம் ஒரு பவுண்டு அடையுள்ள நூலில் ஐநூற்றி அறுபது கேஜம் நீளம் உள்ள எண்ணிக்கை எத்தனை வருகிறதோ அதுவே அந்த நூலின் நம்பராகும் ஆகும் உள்ளன் நூல் நம்பரிட முறை ஒர்செட் வந்து எதுக்கு வகை கம்பளி இலைகளுக்கு நூல் என்பது குட்டை இலை கம்பளி இலைகளுக்கு ஆறு பவுண்டு அடையுள்ள நூலில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு கஜம் நீளமுள்ள சிற்ற எண்ணிக்கை எத்தனை வருகிறதோ அதுவே அந்த நூலின் நம்பராகும் இது உள்ள நூல் அடுத்து லினன் ஒரு பவுண்டு அடையில் உள்ள நூலில் முந்நூறு கஜம் நீளமுள்ள கன்னிகளின் எண்ணிக்கை லீஸ் நம்பர் ஆஃப் லீஸ் எத்தனை வருகிறதோ அதுவே அந்த நூலின் நம்பர் ஆகும் கீழ்கண்ட அட்டவணையானது பல்வேறு எதிர்முறை நூல் நம்பர் முறையில் உள்ள அடிப்படை எடை மற்றும் நீள நீளாளுகளை காட்டுகிறது அந்த அட்டவணையை பாருங்கள் இப்பொழுது நேர்முறை பார்க்கலாம் நேர்முறை டைரக்ட் சிஸ்டம் என்பது நூலின் நம்பர் அதிகரிக்க அதிகரிக்க நூலும் தடிமன் ஆகும் நூல் நம்பர் குறைய குறைய நூலின் தடிமன் குறையும் வறுமன் குறையும் இதுதான் நேர்முறை டெக்ஸ் ஒன்று ரெண்டு டீனியர் இங்கே அதிகமாக புழக்கத்தில் உள்ளது டீனியர் என்ற முறை அதிகமாக புழக்கத்தில் உள்ளது எக்ஸ்போர்ட்டு வகை விழாவில் இவை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது டெக்ஸ் ஆயிரம் மீட்டர் நீளமுள்ள நூலின் எடை எத்தனை கிராம் வருகிறதோ அதுவே அந்த நூலின் டெக்ஸ் நம்பர் ஆகும் ஆயிரம் மீட்டர் நீளம் நீளம் நில நிலையானது ஆனால் எத்தனை கிராம் வருது அதுதான் அந்த டெக்ஸ் ஆயிரம் மீட்டர் நீளமுள்ள நூலின் எடை இருபது கிராம் எனில் அந்த நூலின் நம்பர் இருபது டெக்ஸ் ஆகும் இதே ஆயிரம் மீட்டர் நீளம நூலின் எடை ஒரு கிராம் எனில் நூலின் நம்பர் ஒன் டெக்ஸ் ஆயிரம் மீட்டர் நீளமுள்ள நூலின் எடை நூறு கிராம் எனில் அந்த நூலின் நம்பர் நூறு டெக்ஸ் அடுத்து டீனியர் ஒன்பதாயிரம் மீட்டர் நீளமுள்ள நூலின் எடை எத்தனை கிராம் வருகிறதோ அதுவே அந்த நூலின் டீனியர் நம்பர் ஆகும் ஒன்பதாயிரம் மீட்டர் நூல் நடை ஒரு கிராம் வந்தால் அது ஒன் டிநியர் ஒன் டி ஒன்று போட்டு ஸ்மால் டீ போட்டு புள்ளி வைக்கணும் ஸ்மால் டீ வந்து டீநரை குறிக்கும் எடுத்துக்காட்டு ஒன்பதாயிரம் மீட்டர் நீளமள்ள நூலின் நடை முப்பது கிராம் எனில் அந்த நூலின் நம்பர் முப்பது டிநியர் ஆகும் வர அறியலாம் அடுத்து முறுக்கு நூலின் இறுதி நம்பர் ரிசல்டன்ட் கவுண்ட் ஆஃப் ஃபோல்ட் யான் டபுள் டேஆன் த்ரீ ஃபோல்டர்டியான் ஃபோர் ஃபோல்டட் யான் இதெல்லாம் இருக்குது ஃபேன்சி யான்ஸ் அது முறுக்கு நூல்கள் இரட்டை நூல்கள் என்றும் அறியலாம் பொதுவாக ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்கள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட முறுக்கிய நூலின் நம்பர் எந்த நூலிலிருந்து முறுக்கு நூல் தயாரிக்கப்பட்டதோ அந்த நம்பரிலிருந்து கணக்கிடப்படுகிறது இது நமக்கு வந்து எதிர்முறை நம்பரில் தான் வழக்கமாக இது கணக்கிடப்படும் முறுக்கு நூல் என்பது பருத்தி நூல்களுக்கே அதிகமாக பயன்படுகிறது செயற்கைகள் அவையே தயாரிக்கும் போதே பல இலைகளை சேர்த்து முறுக்கி தான் தயார் செய்கிறார்கள் அதே போல் பட்டு நூலும் பல பட்டு இலையில் ஒன்றாக சேர்த்து முறுக்கி தான் பட்டு நூல் தயார் செய்யப்படுகிறது எனவே இங்கே வந்து முறுக்கு நூலின் நம்பர் காணப்படுவது பருத்திக்கு மட்டுமே என்று அறியலாம் எடுத்துக்காட்டு டொண்ட்டிஸ் நம்பருடைய இரண்டு நூல்கள் சேர்த்து முறுக்கிய மடிப்பு நூலின் நம்பர் டூ பை டுவெண்ட்டிஸ் எனப்படுகிறது இதே நம்பர் ட்வெண்ட்டி பை டூ ஸ்கோல்ட்டு டென்ஸ் ஆகும் ரெண்டு பை இருபதுன்னு சொல்கிறோம் நூலின் நம்பர் அப்போ என்ன ஆச்சு இருபதாம் நம்பர் ரெண்டு போல்டு பண்ணாங்க நூல் நம்பர் அதிகம் அதிகமாக நூலின் தடிமன் குறையும் இப்போ இருபதாம் நம்பர் நூலின் தடிமன் அதிகமாகும் இருபதாம் நம்பர் நூல் ரெண்ட சேர்த்து முறுக்குறாங்க அப்போ ரெண்டும் மாறும்போது அதனுடைய எண்ணிக்கை நூல் நம்பர் குறையும் நூல் ஆகும்போது நூல் நம்பர் குறையும் காட்டன் கவுண்ட் சிஸ்டம் அப்போ ரெண்டு இருபதாம் நம்பர் முறுக்குள்ள சேர்த்து முறுக்குறோம் அப்படின்னா அதை இருபதாக ரெண்டாவது வகுத்துட்டால் பத்தாம் நம்பர் இதுதான் அதனுடைய கணக்கு எதிர்முறை மறும் நேர்முறை நம்பர் கணக்கின்னு ஒப்பீடு நீள அழகுகளின் எண்ணிக்கை மாறுபடும் எதில் எதிர்முறையில் நேர்முறையில் நீள அழகு நிலையானது எதிர்முறையில் எது நிலையானது எடை அளவு நிலையானது நேர்முறையில் எடை அளவு எண்ணிக்கை மாறுபடும் குறிப்பிட்ட எடை அளவில் காணப்படும் நீள எண்ணிக்கை இதில் எரிம எதிர்மறையில் எது எடுத்துக்கொள்ளப்படும் நேர்முறையில் ஒரு குறிப்பிட்ட நீள அழகில் உள்ள எடையலகின் எண்ணிக்கை எடுத்துக்கொள்ளப்படும் இந்த எதிர்மறை எது எதுக்கு பயன்படுகிறது பருத்தி கம்பளி லினன் நூல்களின் முறையாக இது பயன்படுகிறது நேர்முறை நைலான் பாலிஷா அக்ரிலிக் மற்றும் பட்டு நூலின் முறை பட்டுடைய நூல் நம்பரும் டீனரியிலே குறிப்பிடப்படுகிறது இதற்கு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நூல் நம்பர் கணக்கீடு எதிர்முறை நூல் நம்பர் கணக்கீடு நூல் சிற்ற எண்ணிக்கையை நூலின் அடையால் வகுக்க வேண்டும் நேர்முறைக்கு நூல் நம்பர் சமம் நூலின் எடையை நூல் சிறை எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும் தாயிலாக நூல் சிறை அழகும் இடையளவும் அந்தந்த நம்பர் முறைக்கு உண்டான அளவுகள் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு ஆங்கில நூல் நம்பர் முறை நீலகு எட்நூற்றி நாற்பது லட்சம் நீளமுள்ள சிட்டம் இடையளகு ஒரு பவுண்டு எனவே டெக்ஸ் நூல் நம்பர் முறையில் இடையளகு கிராம் நீலகு ஆயிரம் மீட்டர் நீளமுள்ள சிட்டம் கணக்கீடு ஒரு பவுண்டு இடையுள்ள டென்ஸ் என் பருத்தி நூலில் உள்ள சிட்டங்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும் நூலை நம்பர் டென்ஸ் என் நூலின் ஒரு பவுண்டு நூல் சிற எண்ணிக்கை சமம் எக்ஸன்க அப்போ நூல் நம்பர் சமம் நூல் சிற எண்ணிக்கை பை நூலின் அடை இதுதான் அதில் உள்ள சூத்திரம் நூல் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது பத்து சமம் நூல் சுற்ற எண்ணிக்கை அறியவில்லை அதுதான் எக்ஸு நூலின் அடை எவ்வளவு ஒரு பவுண்டு பை ஒன்று சமம் எக்ஸிஸ்க்கு வந்துட்டு பத்து எக்ஸ் அப்படியே நிலைய வச்சுட்டு ஒன்று இந்த ஒன்று போனால் நான் வகுத்துலேருந்து பெருக்கலாது பத்து இன்ட்டு ஒன்று பத்து ஸோ அதில் உள்ள சிற்றின் எண்ணிக்கை பத்து என்று தெரிகிறது ஒரு பவுண்டு இடையே உள்ள டென்ஸ் எண்ணி பருத்தி நூலில் எட்நூற்றி நாற்பது கேஜி நீளமுள்ள நூல் சிற்றின் எண்ணிக்கை பத்து ஆகும் இரண்டு கிலோகிராம் இடையுள்ள டுவெண்ட்டி டெக்ஸ் பாலிஷ் நூலின் நீளத்தை கணக்கிடு நூல் நம்பரிசுகள் டுவெண்ட்டி டேக்ஸ் நூலினடை இரண்டு கிலோ கிராம் ரெண்டாயிரம் கிராம் கிராமில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நூல் சிட்ட எண்ணிக்கை எக்ஸ் எக்ஸுங்க அப்போது நூல் நம்பர் நம்பரிசி நூலின் நூலினடை டிவைட் பை நூல் சிட்ட எண்ணிக்கை இருபது சமம் ரெண்டாயிரம் பை எக்ஸு நூலினடை ரெண்டாயிரம் கிராமு நூல் சீற்ற எண்ணிக்கை அறியப்படவில்லை அது எக்ஸு டேர்போர் எக்ஸி போட்டு ரெண்டாயிரம் பை இருபது அங்கே பெருக்கப்படும் இருபது பக்கம் தான் வகுக்கிறது எனவே நூறு சிட்டம் இங்கே ஒரு சிட்டம் என்பது தானே ஆயிரம் மீட்டர் அதனால் நூறு சிட்டம் பெருக்கல் ஆயிரம் மீட்டர் ஒரு லட்சம் மீட்டர் நமக்கு கிடைக்கிறது தேர்ஃபோர் இரண்டு கிலோகிராம் இடையுள்ள இருபது டெக்ஸ் பாலிஷ் மூலி நீளம் ஒரு லட்சம் மீட்டர் ஆகும் இவ்வாறாக நேர்முறை மற்றும் எதிர்முறையில் பல கணக்கீடுகளை குறிப்பேட்டில் பதிந்து அந்த கணக்கீடுகளை நன்கு கணக்கிட்டு மனதில் கொள்ளவும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வழக்கத்தில் உள்ள பல்வேறு நூல்களை சேகரித்து அதன் நம்பரை அறியவும் இதை நோட்டு குறிப்பேட்டில் ப பதியலாம் நூல் நம்பர் பயிற்சி கணக்கீடுகளை செய்ய வேண்டும் ஒரே நெசவிலையின் பல்வேறு தடுமையில் நூல்வழி சேகரித்து விட்டுதல் பருத்தி பருத்தி எடுத்துக்கிட்டால் நாற்பதாம் நம்பர் அறுபதாம் நம்பர் எண்பதாம் நம்பர் நூறாம் நம்பர் இப்படி இலைகள் எடுத்துக்கலாம் பாலிஷ் நான் சொன்னேன் முப்பத்தி ரெண்டாம் நம்பர் டீனியர் முப்பத்தி ரெண்டு டீனியர் எண்பது டீனியர் இதெல்லாம் எளிதாக கிடைக்கக்கூடிய பாலிஷ் இலைகள் அருகில் உள்ள மில்ல்களுக்கு சென்றால் பிஸ்கோஸ் இலைகள் கிடைக்கும் பாலிஷ் இலைகள் கிடைக்கும் இவற்றையும் சேகரித்து உங்களுடைய குறிப்பேட்டில் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதில் ஐந்து வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் மட்டுமே உள்ளன இவற்றை நன்கு கணக்கீடு செய்து போட்டு பார்க்கவும் நன்றி வணக்கம்